the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைனுக்குள்ள இன்னைக்கு நிலைமைக்கு எந்த பகுதியுமே ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு காரணம் பல்வேறு நாட்களில் பல நபர்களால் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உக்ரைன் தரப்பு இதை மறுத்தாங்க, பல்வேறு பகுதிகள் சேஃபாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் ரெண்டு நாள் முன்னாடியே ஜெலன்ஸ்கி சொன்னது என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே நாட்களில் ரஷ்யாவோட தாக்குதல் அதி தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே பெரிய அளவு பொதுவெளியில் கொண்டாட வேணாம் அப்படின்னு ரத்து பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யா அந்த பகுதிகளில் ஷெல் தாக்குதல் ஜாஸ்தியாக நடத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சத்து காரணமாகவே பின்வாங்கியிருக்காங்க. பின்வாங்கிட்டு ஜெலன்ஸ்கி உற்சாகம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ கிரிமியாலையும் உக்ரைனோட கொடி பறக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டுருக்கார். இந்த சவாலை விட்ட கையோட இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவரே போட்டு உடைச்சிருக்கார். என்ன அப்படின்னா, டொனட்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாத தலைவர்கள் உக்ரைனோட கணக்குப்படி அவர்களோட முக்கியமான பில்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸே தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தே ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார். ஏறக்குறைய முதல்ல இண்டிபெண்டன்ஸ் டே பின்வாங்கினது ஒரு சரண்டர் நிலைமையை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கிரிமியாலையும் நம்மளோட கொடி அடுத்த இண்டிபெண்டன்ஸ்குள்ளே பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை ஒரு பேச்சாவே ஜெலன்ஸ்கி சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாதுங்கிறக்காக டொனட்ஸ் பகுதி கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பில்டிங் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸே நாங்கள் தாக்கிட்டோம், அதான் கமாண்ட் சென்டர், அதையே தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்கார். இது உண்மையும் கூட, ரஷ்யாவும் இதை ஒத்துருக்கு. அதே சமயம் அந்த டொனட்ஸ் அங்கேருந்தும் நேரடியான அறிக்கைகளும் வந்திருக்கு. வரும் நாட்களில் இதோட எதிர்வினை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஜெலன்ஸ்கி அவசரப்பட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ரஷ்ய தரப்பில் சொல்லும்போது அந்த பில்டிங் தகர்க்கப்பட்டது உண்மை, அதே சமயம் அங்கே உள்ள தலைவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடியிருப்பையும் சேர்த்து தாக்கியிருக்காங்க, அதில் 3 அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கவுண்டர் அட்டாக் மிக விரைவில் உக்ரைனுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிமியாவில் கொடி பறக்கும்னு சொன்னதை பற்றி பெருசாக எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுக்கு பதிலாக ரஷ்ய தலைமை கிட்ட இருந்து வேறு சில அறிக்கைகள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உக்ரைனில் ரகசியமாக பல்வேறு சந்திப்புகள் நடக்குது சமீப நாட்களாக. அது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, உக்ரைனோட வருங்காலத்தை அமைச்சிக்க பெரிய அளவு அமெரிக்கா உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சந்திப்பு நடக்குது. ஆனால் ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைனோட தலைமை திட்டமிடல் பண்ண மாதிரி அந்த சந்திப்புகள் ஒரு வெற்றியை நோக்கி போகமாட்டேங்குது, ஏண்டா இந்த போரை ஆரம்பித்தோம் அப்படின்னு இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ ரஷ்ய தரப்பில் அறிக்கை விட்டுருக்கு. இது ஒரு அழுத்தத்தை கொடுக்குறக்கான ஒரு பொய்யான அறிக்கையாகவும் இருக்கலாம், இல்லை உண்மையாகவும் சந்திப்பு நடத்திருக்கலாம். ஆனால் இதை மறுக்க வேண்டிய அமெரிக்கா, பிரிட்டன், உக்ரைன் தரப்பு ரொம்ப அமைதியாகவே இந்த விஷயத்தை கடந்து போய்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி வாயே திறக்கலை. அதே சமயம் கிரிமியா பகுதிகள் இன்ன நிலைமை வரையுமே ஒரு ஹையன் டார்கெட்டாக தான் உக்ரைனால் பார்க்கப்படுது. ரஷ்யா பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வருது அந்த பகுதியை காப்பாற்றிக்க, அந்தளவுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுக்குறாங்க. அதே சமயம் கெர்சன் பிராந்தியத்தில் தொடர்ந்து இவர்களோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்திக்கிட்டு அதே பகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்தெந்த பகுதிகள்லாம் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த பகுதிகளுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் எவ்வளவு படைகளை கொண்டு போனால் அந்த ஒரு தடுப்பை உடைச்சிட்டு நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிற திட்டமிடலை ரஷ்ய இராணுவம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு படியாக எங்கெல்லாம் பாலங்களை துண்டித்து நம்மளை முன்னேற விடாமல் தடுத்துருக்காங்களோ அந்த பகுதிகள் அனைத்திலுமே மிதக்கும் பாலங்களை கட்டமைங்க, அதே சமயம் ஒரு ஏவுகணை தாக்குதலோ ஷெல் தாக்குதலோ வராமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய சில கருவிகளை அந்த பகுதிகளில் பொருத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஷெல் பகுதிகளை நோக்கியும் பல ஏவுகணை அட்டாக்குகளை கொண்டு செல்லவும் முயற்சி நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கப்படுது. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, சில பகுதிகளில் பாலங்களை துண்டித்தது மூலயமா சப்ளை செயின் இல்லாமல் இருக்குது, அதே சமயம் ரஷ்ய படைகள் முன்னேறாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பிளாக்கை ரஷ்யா எடுத்ததுக்கப்புறம் இந்த போர் அப்படிங்கிறது இன்னமும் உச்சகட்டத்தை தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
ரஷ்யா இந்த போரில் எதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்குன்னு மிக நீண்ட பட்டியல் இருந்துச்சு. அந்த பட்டியலில் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஒடிசா வரையும் போய் மால்டோவா வரையும் ஒரு தரைவழி போக்குவரத்தை அமைக்கிறது தான். அதை நோக்கி ரஷ்ய படைகள் அதி தீவிரமாக இந்த ஒரு பர்டிகுலர் கனெக்டிவிட்டியை பிரேக் பண்ணுறதை தடுத்து படைகளை கொண்டு போனதுக்கப்புறம் அதை நோக்கி ரஷ்யா தீவிரமாக தன்னோட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்றைக்கி நிலைமைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுகளும் அதான், அந்த பகுதியை பிடிக்கிற வரையுமே பெரிய அளவு உக்ரைனை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்க முடியாது. காரணம், அந்த பகுதியை பிடித்ததுக்கப்புறம் இன்னமும் மேல் நோக்கி முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் அவங்களுக்கு வரும். அதே சமயம் இந்த பகுதிகளை ரஷ்யா விட்டு கொடுக்கணும் அப்படின்னா பெரிய அளவு டிமாண்ட்களை ரஷ்யா பேச்சுவார்த்தை டேபிளில் வைக்கும் அப்படிங்கிறது உறுதி. காரணம், இது கடலில் டோட்டலாக உக்ரைனை டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இந்த ஒரு பெரிய மைலேஜை ரஷ்யா விட்டுத்தடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இல்லை ஒரு இராணுவ நடவடிக்கை மூலிமா உக்ரைன் மீண்டும் பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு சாத்தியமற்ற விஷயம். காரணம், மிக சீக்கிரமே அந்த பகுதிகளில் ஓட்டெடுப்பு நடக்கப்படும், அப்புறம் ரஷ்யாவோடு இணைக்கப்படுங்கிற அறிக்கை வரும், அப்புறம் கிரிமியாவில் என்னெல்லாம் நடக்குதோ அது பூரா இங்கேயும் நடக்கும். இதை எவ்வளவு சீக்கிரம் ரஷ்யா படைகள் செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம். இந்த திட்டம் அப்படிங்கிறது இராணுவத்துக்கு நேரம் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கவுண்டர் அஃபென்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். கட்டாயம் நினச்சதை விட டைம்லைனை சுருக்கி தான் ரஷ்ய தலைமை கொடுத்துருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. அதனால் இந்த ஒரு ஆப்ரேஷன், இந்த பாலங்கள் புதுசாக கட்டமைக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிக நீண்ட தாக்குதல் இருக்கும். ஆனால் அதை தடுக்கிறதுக்காகவே அதி தீவிர தாக்குதல் உக்ரைன் நடத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏறக்குறைய போர் மீண்டும் உச்சக்கட்டத்தை தொடும்னு எதிர்பார்க்கப்படுது.